நான் நிருபமா நரசிம்மன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கட்டுரைகள் அப்புறம் வந்து கவிதைகள்லாம் எழுத ரொம்ப இஷ்டம். ஸோ நான் அந்த வகையில் ஒரு 4 கவிதைகள் நான் எழுதினதை உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன். இன்னைக்கு அம்மா பற்றி ஒன்று, அப்பா பற்றி ஒன்று, ஹஸ்பண்டை பற்றி ஒன்று, குழந்தைய பற்றி ஒன்று. ஸோ நான் படித்து காமிக்கிறேன். அவள் ரோஜா அல்ல, ஆனால் மெல்லிய மனம் கொண்டவள். அவள் வான்மழையும் அல்ல, ஆனால் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை மீட்பவள். அழகும் அறிவும் ஆற்றலும் கூடியவள். மனதால் அன்பு, அக்கறை, பாசம் யாவும் கொண்டவள். கணவனின் ஒரு பாதியாகவும் தன் பிள்ளைகளுக்கு மீதியாகவும் வாழ்வாள். அவள் என்னை பெற்றவள், என்றென்றும் என் ஆசை தாயாவாள். அவள் என்னை பெற்றவள், என்றென்றும் என் ஆசை தாயாவாள். மண்ணில் விழுந்த அந்த நொடி, என்னை தாங்கியது உனது மடி. உலகம் எனக்கு புதியதென்றோ, காத்த கரங்கள் உனதன்றோ. வழிநடத்தி செல்ல அருகில் நீ, சென்ற பாதை முழுவதும் தீ. உணர்த்தினாய் வாழ்வின் தத்துவத்தை, கண்டுகொண்டேன் அன்று என் லட்சியத்தை. கண்களை மூடிக்கொண்டேன், நீ கூறிய பாதையில் சென்றேன். விண்ணை தொடுவதும் எளிதன்றோ, பாதை வகுத்தது என் தந்தையன்றோ. விண்ணை தொடுவது எளிதன்றோ, பாதை வகுத்தது என் தந்தையன்றோ. அறியாத ஒரு இளம் வயது, காதலை தேடிச் சென்றது ஆசை மனது. சிறந்த அடைக்கலம் உனது தோள்கள், சாய்ந்தே ரசிக்க இரண்டு பிள்ளைகள். என்று அன்றே கண்ட சிறு சிறு கனவுகள், என் தோழனின் கரங்களை பிடித்தேன். வாழ்வில் தொலைதூரம் சென்றேன். சிரிப்பும் அழுகையும் கலந்த ஒரு பயணம். உயிருள்ளவரை நீயே என் உலகம். உயிருள்ளவரை நீயே என் உலகம். 10 மாதம் கருவில், உயிருள்ளவரை மனதில். நின்று ஆடும் பிள்ளைகள், அம்மாவிற்கு செல்ல நண்பர்கள். அணிந்து விட்டேன் அனைத்து வேடமும், கற்றுக் கொடுத்தேன் பரவலாக தொல்காப்பியமும். அரவணைத்தேன் நீ வீழ்ந்த பொழுது, வழிப்பறித்தேன் நீ விழுந்திடக்கூடாதென்று. இரவில் விழித்தேன் நீ அழும்பொழுது, அளவில்லாமல் சிரித்தேன் நீ நடித்த பொழுது. கட்டி அணைத்தேன் நீ ஜெயித்த பொழுது, கண்ணீரை துடைத்தேன் நீ தோர்த்த பொழுது. திட்டி தீர்த்தேன் நீ படுத்தும் பொழுது, கொஞ்சி முத்தமிட்டேன் உன்னை பார்க்கும் பொழுது. ஒரு தாயாய் உன்னை நான் காப்பேன் இவ்வுடலில் உயிரிருக்கும் வரை. ஒரு தாயாய் உன்னை நான் காப்பேன் இவ்வுடலில் உயிரிருக்கும் வரை.